வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாஞ்சில் நாட்டு ஜோதிஷ ஆதித்யா வினோத்குமார். இன்று நாம் மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு எந்த மாதிரியான பெண் நட்சத்திரங்கள் பொருந்தும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த பொருந்தக்கூடிய பெண் நட்சத்திரங்களும் எத்தனை எத்தனை பொருத்தங்களை கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்போ மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு 10 பொருத்தங்களும் பொருந்தக்கூடியது மாதிரி நட்சத்திரங்கள் எதுவும் இல்லை. அதுபோல 9 நட்சத்திரங்கள் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களும் எதுவும் இல்லை. அப்போ அடுத்தபடியாக 8 நட்சத்திரங்கள் பொருந்தக்கூடிய மாதிரி உள்ளது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், உத்திரம் 1 பாதம், அதாவது சிம்ம ராசியில் வரக்கூடிய உத்திரம் 1 பாதம், சுவாதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், இத்தனை நட்சத்திரங்களும் உங்களுக்கு 8 பொருத்தங்களை கொண்டிருக்கும். அது எந்த நட்சத்திரமான நான் திரும்ப ஒருக்க கூட சொல்கிறேன், உங்களுக்கு 8 பொருத்தங்கள் பொருந்தக்கூடிய பெண் நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், உத்திரம் 1 பாதம், அதாவது சிம்ம ராசியில் வரக்கூடிய உத்திரம் 1 பாதம், சுவாதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், இது இவ்வளோ உங்களுக்கு 8 பொருத்தங்களை கொண்டிருக்கும், சரிங்களா? அப்புறம் 7 பொருத்தங்களை எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், அதாவது உங்களுக்கு பொருந்தக்கூடிய பெண் நட்சத்திரங்கள் 7 பொருத்தங்களை கொண்டிருப்பது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், சரிங்களா? சரி, இனி 6 நட்சத்திரங்கள் பொருத்தங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத பார்ப்போம். மூல நட்சத்திரம் மட்டும் உங்களுக்கு 6 நட்சத்திர பொருத்தங்களை கொண்டது. சரி, நம்ம இனி நம்ம ராசிக்கு, அதாவது மேஷ ராசிக்கு எந்தெந்த ராசிகளை நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஷ ராசிக்கு 6 இடமான கன்னி ராசியையும் 8 இடமான விருச்சிக ராசியையும் நாம் தவிர்ப்பது நல்லது, சரிங்களா? இப்போ நாம் சொன்ன விஷயங்கள், இத்தனை பொருத்தங்கள் உள்ள நட்சத்திரங்கள் உங்களுக்கு நம்ம இதில் ஒன்றை செலக்ட் பண்ணுறோம். இப்போ 8 பொருத்தத்தில் உள்ள ஒரு நட்சத்திரத்தை நம்ம வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரத்துலேயோ, ஒரு திருவாதிர நட்சத்திரத்துலேயோ ஒரு பெண்ணை வந்து, ஒரு பெண்ணோட நட்சத்திரம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நம்ம வந்து வேறு இந்த வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நட்சத்திர பொருத்தங்கள் அப்படிங்கிறது ஒரு 15-25% தான் வேலை செய்யும், சரிங்களா? மீதி உள்ள 75% வேலை செய்கிறதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு 10 விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த 10 விஷயங்களில் உள்ள பொருத்தங்களும் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து தெளிவாக அந்த திருமண பொருத்தத்தை நம்ம எடுத்து கொடுக்கணும், சரிங்களா? அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்த பிறகு பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பையனுக்கு வரம் தேடும்போது நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், அந்த ஜோதிடர்கிட்ட சொல்லி நீங்கள் அதையும் தெளிவாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நட்சத்திர பொருத்தம் பார்த்து முடித்த உடனே இது வந்து பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது நட்சத்திர பொருத்தம். நட்சத்திர பொருத்தம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே உள்ளே வரணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உள்ளே வந்த உடனே லக்கண பொருத்தம் எப்படி இருக்குது, பெண்ணோட லக்னம் என்ன, ஆணோட லக்னம் என்ன, இந்த ரெண்டு லக்னத்தோட பொருத்தம் எப்படி இருக்கு, அடுத்து ராசி, ஆணோட ராசி என்ன, பெண்ணோட ராசி என்ன, இந்த ராசி பொருத்தம் எப்படி இருக்கு, மூணாவதா லக்னத்தோட கொடுப்பனை. லக்னத்தோட கொடுப்பனை அப்படின்னா, நம்மளுடைய தலையில என்ன எழுதி வச்சிருக்கு, நம்ம இந்த வரங்களை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம், இந்த பூமியில இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வந்திருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த முழுமையா தெரிவிக்கக்கூடியது லக்னம். அப்போ அந்த லக்னத்தோட கொடுப்பனை எப்படி இருக்கு. அடுத்து 2 பாவ கொடுப்பனை எப்படி இருக்கு, நம்மளுடைய குடும்பம், தனம், வாக்கு, நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி நடத்தி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடிய 2 பாவத்தோட கொடுப்பனை எப்படி இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து 3வதா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து புத்திர பேர், அடுத்து நம்மளுடைய பொழுதுபோக்கு, நம்மளுடைய கலை ஆர்வம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த, முக்கியமாக புத்திர பேர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தேவை. அப்போ அதுக்கு 5 பாவத்தோட கொடுப்பனை எப்படி இருக்கு, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் திருமணத்துக்கு ஆக நம்ம வந்து இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஸ்தானம் எந்த அளவுக்கு அன்னுன்யமாக போகும், எந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்க வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தனக்குள்ளேயே தீர்த்துப்பாங்களா அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் 7 பாவத்தோட கொடுப்பனை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உங்களுடைய பூர்வ புண்ணிய
பாகிஸ்தானத்தோட பலன் எப்படி இருக்கு, நம்மளுடைய குலதெய்வத்தோட அருள் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒன்பதாம் பாவத்தோட கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம வாழ்க்கையில அடையக்கூடிய லாப நஷ்டங்கள் மற்றும் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடியது அதெல்லாம் பதினோராம் பாவத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ பதினோராம் பாவத்தோட கொடுக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது இவ்வளவு பார்த்த பிறகு ஒரு நீண்ட கால தம்பதியர் உறவு, அதாவது நம்ம திருமணம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல முடிஞ்சு போற விஷயம் இல்லை. ஒரு ஒரு 30 to 40 வருஷ காலங்கள் சேர்ந்து வாழ போறாங்க. அந்த 40 வருஷ காலத்துல ஒரு மேக்சிமம் எவ்வளோ நீளம் அந்த சந்தோஷமான உறவு நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு தசையாவது, அதாவது பெரிய நீண்ட பெரிய தசை ரெண்டு தசை அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த தம்பதியர் உறவும் நல்லா இருக்கும். ரெண்டு தசை, அதாவது ஒரு பெரிய ரெண்டு தசைகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள அவங்களுக்கு குழந்தைகள் வந்து அவங்க கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் வந்துருவாங்க. அப்புறம் நீங்க வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் பிரிய மாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா பசங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருவீங்க, பேர பிள்ளைங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க, சரிங்களா. அப்போ அந்த நீண்ட கால தம்பதியர் உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நடப்பு தசாவோட கொடுக்கணும் எப்படி இருக்கு, அதுக்கு அடுத்த தசையோட கொடுக்கணும் எப்படி இருக்கு, அடுத்த நடப்பு புத்தியோட கொடுக்கணும் எப்படி இருக்கு, இது இவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கணும். இது இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கு பிறகுதான் இந்த ரெண்டு பேரோட ஜாதகத்திலையும் ஏதாவது சர்ப்பதோஷம் இருக்கா செவ்வாதோஷம் இருக்கா வேற கால சர்ப்பதோஷம் இருக்கா வேற இந்த மாதிரியான தோஷங்கள் நாகதோஷம் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் நீங்க வந்து பித்ருதோஷம் இருக்கா இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்க பின்னாடி ஆராயணும். அப்ப இவ்வளோ விஷயங்களையும் நீங்க கலந்துகிட்ட பிறகு இதுக்கு பிறகுதான் கலஸ்திரகாரகன் எப்படி இருக்கின்றான், அதாவது பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்கு, ஆணோட ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்கு, இவங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கு, ஏழாம் பாவத்தோட அதிபதி எப்படி இருக்காரு, ஏழாம் பாவத்தோட அதிபதி கெட்டிருக்க கூடாது, ஏழாம் பாவத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள் கெட்டிருக்க, இப்படி நிறைய விஷயங்கள் நாம அடிக்கிட்டே போகலாம். திருமண பொருத்தம் அப்படிங்கிறது சிம்பிளா நாம நினைக்கக்கூடிய மாதிரி இல்லை. அப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துல போய் ஒரு நட்சத்திர பொருத்தம் எத்தனை நட்சத்திரம் பொருந்தி இருக்கு இப்படின்னு கேட்டுட்டு நாம திருமணத்தை நடத்தி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து நிறைய ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணங்கள் இதனாலதான். நம்ம வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து சேர்த்து வைக்கிறதுனாலதான் நிறைய திருமண உறவுகள் பிரிவுல போய் நிக்குது. அப்போ இப்ப நம்ம சிலர் இதுல கேட்கலாம், நீங்க என்ன கேட்கலாம், நாங்க வந்து ஜாதகமே பார்க்கல, நட்சத்திர பொருத்தம் எதுவுமே பார்க்கல, எங்களுடைய மன பொருத்தத்தை மட்டும் பார்த்து நாங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறோம், நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இயற்கையே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். நீங்க நட்சத்திரத்தை மட்டும் 8 பொருத்தம் இல்ல 9 பொருத்தம் பார்த்து நீங்க திருமணத்தை பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனா அவங்க ஒரு சில நல்லாதான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்திருக்கும், அவங்களுடைய கடவுள் ஆட அனுகிரகம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நான் பின்னாடி சொன்ன அந்த 10 விஷயங்கள ஒரு 4-5 பொருத்தங்கள் அவங்களுக்கு நார்மலாவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வரப்போறது இல்லை, சரிங்களா. அப்போ ஒருவேளை நம்ம சேர்த்து வச்ச ஜாதகம் இந்த பொருத்தங்கள்லாம் அதில் வந்து நிறைய விஷயங்கள் அடிபட்டு போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ டைவர்ஷன் நோக்கி வந்து நிற்கிறாங்க. அப்போ நாம வந்து நல்லா வாழ்கிறவங்களை இப்போ நம்ம பார்க்கல, நல்லா வாழ வைக்கிறதுக்கு நாம என்ன முயற்சி பண்ணுறோம், நம்ம பண்ணக்கூடிய முயற்சி தான் இது. இப்போ இதுல இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் கண்டிப்பா பொருந்திருக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பொருந்தாது. எந்த ஒரு இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா எந்த 2 ஜாதகமும் பொருந்தவே செய்யாது. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, முதல்ல நட்சத்திர பொருத்தம் பாருங்க, அது பேசிக் நட்சத்திர பொருத்தம் இருக்கா, அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த ஜாதகத்தை நீங்க மூவ் பண்ணும் போது இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீங்க கேளுங்க. கேட்கும் போது இதுல வந்து உங்களுக்கு ஒரு 4 மேல ஒரு 5 பொருத்தங்களும் இதுல பொருந்திருந்துச்சு அப்படின்னா அதுலயும் குறிப்பா அந்த நீண்ட கால தம்பதியர் உறவு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகி வந்துருச்சு. லக்னத்தோட கொடுக்கணையும் 11ஆம் பாவ கொடுக்கணையும் 2ஆம் பாவ கொடுக்கணையும் 5ஆம் பாவ கொடுக்கணையும் ஓரளவு நல்லா இருக்கு, வீக்காக தான் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பா அந்த ஜாதகத்தை நம்ம சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வச்சா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அதை அவங்களுக்குள்ளேயும் சால்வ் பண்ணிப்பாங்க. மேஜரா திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் குறைஞ்சது நீங்க ஒரு 3 மணி நேரமாவது அந்த 2 ஜாதகத்தையும் நல்லா தீர ஆராய்ந்து அதன் பிறகு நீங்க முடிவு எடுக்கிறது நல்லது, சரிங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் உங்க ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இந்த இது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாதகத்துல திருமண பொருத்தம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இல்ல நம்ம ஜாதகத்தை முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.